வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில ஏ பச்சை ஏட்டா, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு தான் ரிவ்யூ பண்ணவே படம் இல்லையே, அப்புறம் அதுக்கு இங்கே வர? போ 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 போ. வெல்கம் பேக் டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லவ் ஸ்டோரி, கிட்டத்தட்ட காதலுக்கு மரியாதை. மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா. வாங்க ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக் பார்க்கலாம், அப்பதான் சரியா புரியும். யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும் போது, இங்க நிக்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். எப்ப வந்த நீ? இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்க? எப்ப வந்தேன்னு கேட்டீங்க. அந்த அடைமழை பெய்யும் மதில் நனைவோமே, அதுல உங்க இடுப்ப டக்குன்னு ஒரு ஆட்ட ஆட்டினீங்களே, அப்பவே வந்துட்டானுங்க. இவங்களை நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க, ஆனா இவங்க அளவுக்கு யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது. உண்மையா லவ் பண்றவனுக்காக ஏழு கடல் கூட தாண்டி நம்ம போலாம், ஏன்னா அந்த பசங்க நம்மள பிடிச்ச கையை விட மாட்டாங்க. எப்படி எப்படி பிடிச்ச கையை விட மாட்டாங்க? பிடிச்சிட்டு போன கை கடல் நடுவில் வந்து விட்டுட்டு தள்ளிட்டு போறவனுக்காக லவ் பண்ணக்கூடாது. இது சரி, நமக்கு எதுக்கு? யாரையுமே லவ் பண்றேன்னு சொல்லி மட்டும் ஏமாத்தாதீங்க. நகை எடுத்துகிட்டு போனாலும், பணம் எடுத்துகிட்டு போனாலுமே, சொத்து குத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாலுமே பொண்ணுங்க தாங்கிடுவாங்க. காதல்னு சொல்லி தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. தாங்குற அளவுக்கு எங்ககிட்ட மனசு இல்லை. கேட்டிங்கள, நகை எடுத்து போகலாம், காசு எடுத்து போகலாம், ஆனால் காதல்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. தாங்குற அளவுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. என்ன காதலிச்சதுக்கு பதிலாக அப்படி அவங்க கூட போனா இப்படிதான் இவங்கள போலவே தெரிய வேண்டியதுதான். அவங்கள விட்டுறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்படி இவங்க தூக்கத்துக்கு எடுத்தது யாருன்னு தெரியல. எனக்கும் லவ் பத்தி எல்லாம் தெரியுங்க. ஆமா, இவங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியும், சும்மா எல்லாம் அட்வைஸ் பண்ணல. மனசு மனசு சேர்ந்து உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு அவங்க ஒரு நிமிஷம் பிரிஞ்சு, ஏன் ஒரு நிமிஷம் இல்லை பல நாள் பிரிஞ்சுட்டாவே ரொம்ப வலிக்கும். இப்பெல்லாம் லவ்ங்கிறது வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு தான். ஆமா ஆமா, இப்ப லவ் எல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட்ஸ் தான். இது சும்மா என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு தான். எப்படி எப்படி எனக்கு சரியா சொல்ல வரல. இது சும்மா என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு தான். ஓ, நீங்க ஏதோ பெரிய ஹீரோ நல்லா பார்த்துக்குவீங்க நினைச்சு லவ் பண்ணல. லைட்டா ஒரு ஸ்மைல், ஒரு நாளைக்கு 100 ஃபோன், சாப்பிட்டியா, ஹாய், என்ன பண்ற, அன்பா பேசின வார்த்தையில நாங்கெல்லாம் மயங்கிடுறோம். அந்த மயக்கத்தை தான் நீ இதெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல இவ்வளவு கேஸா இருக்கும். நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல இல்ல, இவங்க தான் கேக்குறாங்க. நீங்க யாரையா லவ் பண்ணீங்களா? லவ் பண்ணி பாருங்க, வெக்கத்துல கண்ணும் சிகப்பும், சிரிப்பே வராது ஆனா சிரிப்பு வரும். சிரிப்பே வராது, சிரிப்பு வரும். சிரிப்பே வராது ஆனா சிரிப்பு வரும். வருமா வராதா? பூ இவ்வளவு அழகா இருக்கும்னு காதல் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்,
பூ எவ்வளோ அழகா இருக்கு, காதலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது பார்க்க முடியாது. ஓகே, வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிக்டாக் ஐடியா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.